முகக்கவசம் அணிவதை பொதுமக்கள் கட்டாயமாக வேண்டும் என கொரோனா தடுப்பு சிறப்பு அதிகாரி ராதாகிருஷ்ணன் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னையில் கொரோனாவின் தாக்கம் படிப்படியாக குறைந்து வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். கொரோனா வைரஸ் தடுப்பு சிறப்பு பிரிவு அதிகாரி ராதாகிருஷ்ணன் மற்றும் சென்னை மாநகராட்சி ஆணையர் பிரகாஷ் ஆகியோர் சென்னை நொச்சிக்குப்பம் பகுதியில் ஆய்வு மேற்கொண்டனர். பின்னர் இருவரும் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய ராதாகிருஷ்ணன் இதுவரை 3791 நபர்கள் முழுமையாக குணமடைந்துள்ளதாகவும் 1461 பேர் சிகிச்சை பெற்று வருவதாகவும் தெரிவித்தார். மேலும் தமிழகத்தில் இறப்பு சதவிகிதம் 0.7% என்னும் அளவில் குறைந்து உள்ளதாகவும் கூறினார். முகக்கவசம் அணியும் பழக்கத்தை பொதுமக்கள் கடைபிடிக்க வேண்டும் என்றும் அப்போது அவர் கேட்டுக் கொண்டார். இதுவரைக்கும் 3791 நபர்கள் வந்து முழுமையா குணமாயிருக்காங்க. ஸோ பேலன்ஸ் நமக்கு லைவ் கேசஸ் ஆஸ்பத்திரியில கோவிட் கேர் சென்டர் போன்ற இடங்கள் இருக்கக்கூடிய நபர்கள் 1461. இன்றைய கேஸ் வந்து ஈவினிங் அப்புறம் அவங்க சொல்லுவாங்க. நம்மளோட டெத் ரேட் வந்து 0.7 அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். 36 வார்டுகளில் குறிப்பாக அந்த முகக்கவசம் அணியும் பழக்கத்தை கட்டாயமாக அவன் கடைபிடிக்க வேண்டும்ங்கிறதுனால தான் இந்த மாதிரி நல்ல உள்ளங்கள் ஃபாதர் போன்ற தொண்டு உள்ளங்கள் சுமார் 97 தொண்டு உள்ளங்கள் அவங்களை நம்ம இறக்கியிருக்கோம். தொடர்ந்து பேசிய சென்னை மாநகராட்சி ஆணையர் பிரகாஷ் தமிழகத்தில் இறப்பு சதவீதம் குறைவாக உள்ளதாகவும் தடுப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். மக்கள் ஒத்துழைப்பு அளிக்கும் பட்சத்தில் இதில் 100% வெற்றி பெறலாம் என்றும் அவர் தெரிவித்தார். வயதானவர்கள், சுகர் நோய் இருக்கிறவங்க, கிட்னியில் சில ப்ராப்ளம் இருக்கிறவங்க, நுரையீரல் பாதிப்பு இருக்கிறவங்களையெல்லாம் கண்டறிஞ்சு அவங்கள வந்து கொஞ்சம் இன்னும் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணுங்கிற அடிப்படை அறிவுரையோட மாஸ்க் எப்போவுமே இருக்கணுங்கிறதையும் சொல்லிட்டு தேவையான எங்களுடைய ஆரம்ப சுகாதார நிலையம் அல்லது அரசு மருத்துவமனையிலிருந்து மருந்துகள் கூட கொண்டு வந்து கொடுத்து அவங்களுடைய உடல்நிலையை சீராக வச்சுட்டு இருந்தாலே வந்து இறப்புகளை வந்து 100% தவிர்க்க முடியுங்கிறத பல்வேறு இடங்களில் நாங்கள் பார்த்துட்ருக்குறோம். தமிழகத்தில் தான் வந்து இந்திய அளவில் இறப்பு விகிதங்கிறது 0.7%, அதையும் இன்னும் குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம்.